தேர்வு கட்டண உயர்வை கண்டித்து தஞ்சையில் கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காதர் உசேன் வழங்குகிறார். காதர் உசேன், போராட்டம் குறித்த விவரங்கள் என்ன? அதாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தேர்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் 3 மடங்காக உயர்த்தி உள்ளதாக கூறி தஞ்சை அரசு சரபோஜி கல்லூரி மாணவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் வகுப்புகளை புறக்கணித்து வாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட தஞ்சை, திருச்சி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 18க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கின்றன. இந்த 18க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் சுமார் 50,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். இங்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே வந்து அரசு கல்லூரி மாணவர்கள் என்பதால் ஏழை எளிய மாணவர்கள், விவசாய குடும்பத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், கடுமையாக விவசாயம் என்பது பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள் தங்களுடைய படிப்பையே தொடர முடியாத நிலை என்பது ஏற்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு காரணமாக உடனடியாக இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரியை சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து வாயில் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் உடனடியாக இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், அப்படி இல்லை என்றால் வரக்கூடிய 13ஆம் தேதி பல்கலைக்கழகம் முன்பு அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும், இது போன்ற கட்டண உயர்வு காரணமாக மாணவர்களின் கல்வி கனவு, கல்லூரி கனவு என்பது கேள்விக்குறியாக கூடும், உடனடியாக இந்த கல்லூரி கட்டணத்தை திரும்ப பெற வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பேருந்து பயண அட்டை என்பது இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது, இதனால் கிராமப்புறங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார், அதனை உடனடியாக வழங்க வேண்டும், கல்வி உதவித்தொகையும் இதுவரை வழங்கப்படாமல் உள்ளது, இதனை அனைத்தையும் வழங்க வேண்டும், வழங்கிவிட்டு இந்த கல்வி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் உசேன்.